நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாகவே அன்னம், பசி, பக்தி இவைகள் தொடர்பாக பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அது தொடர்பான சிந்தனைக்குரிய கருத்துக்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற மகாமக நாளிலே, கும்பகோணத்திலே, காஞ்சி மடத்திலே எப்படி அன்னதானம் நடக்கும் என்கின்ற அந்த விபரங்கள் இருக்கிறதே, அதை நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம். சாதாரணமாக தினந்தோறும் மடத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிட்டு செல்வது என்பது வாடிக்கை. மடம் இதை ஒரு நித்திய கைங்கரியமாகவே செய்து வருகிறது. இன்று நேற்று அல்ல, காலகாலமாக இதுதான் நடைமுறை. இது காஞ்சி மடத்திலே மட்டும் அல்ல, எங்கெல்லாம் மடங்கள் இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகள் தாங்கள் உணவு அருந்துகிறார்களோ இல்லையோ, மடத்திற்கு வந்து செல்லுகின்ற பக்தர்கள் பசியோடு இருந்தால் அவர்கள் பசியாறி செல்ல வேண்டும் என்பதிலே மிக கருத்தாக இருப்பார்கள், இருக்கிறார்கள். இதற்கு அநேக உதாரணங்களை சொல்லலாம். அந்த வகையில் கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெறுகின்ற காலத்தில் லட்சக்கணக்கான பேர் உண்பதற்கு வருவார்கள். லட்சக்கணக்கான பேருக்கு உணவு பரிமாறுவது என்பது சாதாரணமல்ல. இன்றைக்கு நிறைய நவீன வசதிகள் வந்துவிட்டது, எந்திர அடுப்புகள் வந்துவிட்டன. குறிப்பாக சோலார் எனப்படுகின்ற சூரிய சக்தியிலே இன்றைக்கு சர்வசாதாரணமாக வெந்நீர் தயாரிக்கப்படுகிறது. எல்லா ஹோட்டல்களிலும், எல்லா பெரிய நிறுவனங்களிலும் வெந்நீர் என்பது இன்றைக்கு ஒரு பொருட்டே கிடையாது. 24 மணி நேரமும் வெந்நீர் கிடைப்பதற்கு தோதாக சோலார் பேனல்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரிய அடுப்பு இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதே சூரிய சக்தியை பயன்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய சமையல் கட்டுக்கள் உருவாகி அங்கே சமையல் செய்யப்படுகிறது. எந்திரங்கள் எடுத்து செல்வதற்கு தள்ளுவண்டிகள், விதவிதமான பாத்திரங்கள், சூடு ஆறாமல் இருப்பதற்காக என்று தனிப்பட்ட முறையிலே பாத்திரங்கள், இப்படி நவீனம் இன்றைய விஞ்ஞானம் நிறைய வசதிகளை செய்து தந்துவிட்டது. அதனால் இன்றைக்கு அப்படி இருந்தாலும் கூட 100,000 பேருக்கு பரிமாறுவது என்பது இன்றைக்கும் கூட ஒரு சவாலான விஷயம்தான். நான் சொல்வது 1930களில், அடுத்து அதை தொட்டு வந்த 60-70களில் இன்றைக்கு இருப்பது போல ஒரு பெரிய வசதி கிடையாது. தரையிலே அமரச் செய்து வாழை இலை போட்டு பெரிய பித்தளை பாத்திரங்களிலே சாதம் எடுத்து வந்து பரிமாறி தூக்குச்சட்டிகளிலே குழம்பை எடுத்து வந்து ஊற்றி என்றுதான் அன்றைக்கு ஒரு நடைமுறை இருந்தது. இதில் சாதம் மலை போல் தயாராக இருந்தால்தான், குவித்து வைக்கப்பட்டிருந்தால்தான் ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கின்ற பந்தியிலே அவர்கள் சாப்பிட்டு முடிவதற்குள் அடுத்து பரிமாறப்படும். அதே போல பரிமாறுவதற்கும் 100,000கணக்கானவர்கள் தேவை. ஒருவர் மாற்றி ஒருவர், ஒருவர் மாற்றி ஒருவர் என்று அத்தனை பேர் குடிப்பதற்கு ஜலம் என்று ஒரு படை எப்படி இயங்குமோ அது போல இங்கே இயங்க வேண்டிய கட்டாயம். இதையெல்லாம் சிவம் என்கின்ற ஒருவர் மிக சிறந்தையாக பொறுப்பேற்று செய்வார். மிக அழகான திட்டமிடல். குறிப்பாக இவர் சாதம் பொங்குவது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை செய்வதை ஒரு முறை பெரியவர் அருகில் இருந்து கவனித்திருக்கிறார். இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறையே, அவ்வளவு பெரிய பாத்திரம் இருக்கா உங்ககிட்ட, எப்படி அடுப்பை எரித்து நீ தயாரிக்கிறா என்று கேட்டபொழுது அவர் ரொம்ப அழகாக சொல்றார், ஒரு முறை ஒரு மிகப்பெரிய அளவிலே அண்டாவிலே சாதம் வடித்து அந்த சாதத்தை கீழே தரையிலே ஒரு சாக்கு விரித்து அந்த சாக்கின் மேல் கொட்டி சாதத்தை பரத்தி விட்டு அந்த சாதத்தினுடைய சாதத்தின் மேலேயே மெல்லிசாக ஒரு வெள்ளை துணியை விரித்து
அதன் மேல் அடுத்து தயாரிக்க வேண்டிய சாப்பாட்டிற்கான அரிசியை கொட்டி அதற்கு மேல் திரும்ப ஒரு துணியை விரித்து அதற்கு மேல் வடித்த சாதத்தை கொட்டி திரும்ப அதற்கும் மேல் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதன் மேல் அரிசியை கழுவி ஊற்றிய அரிசியை பரப்பி திரும்ப அதன் மேல் ஒரு வெடித்த சாதத்தை கொட்டி பரத்தும் பொழுது அந்த உஷ்ணத்திலே மேலேயும் கொதிக்க கொதிக்க சாதம், கீழேயும் கொதிக்க கொதிக்க சாதம், நடுவிலே பரத்தப்பட்ட சாதத்திற்குரிய அரிசி, இந்த அரிசியும் வெந்து சாதமாகி விடுகின்ற ஒரு விந்தையை திரு சிவம் அவர்கள் செய்தார். ஏன்னா அவ்வளவு வேகமாக செய்தால்தான் அனைவருக்கும் பரிமாற முடியும். இன்றைக்கு இதை பார்க்கின்றவர்கள் இதை ஒரு பெரிய மிகப்பெரிய உத்தியாக கருதுவார்கள். அடுத்து மகாமக விருந்திலேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு என்று சொன்னால் அது மோர் தான். லட்சக்கணக்கான பேருக்கு மோர் வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், எத்தனை பீப்பாவிலே மோர் வேண்டும், எத்தனை நாளைக்கு முன்பாக அது தயாரிக்கப்பட வேண்டும். சாதத்தை ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளே வெடித்து விடலாம், குழம்பையும் அதே போல கொதிக்க வைத்து தயாரித்து விடலாம், வஞ்சிரங்களையும் அதே போல நாம் தயாரித்து விடலாம். ஆனால் மோர் என்பது தயாராவதற்கு முதலில் பால், அதற்கு பிறகு அதை உரை குற்றப்பட்டு தயிர், அதற்கு பிறகு அது கடையப்பட்டு மோர் என்று மூன்று நிலை. இதற்கு நாட்கணக்காகும். சிவம் என்ன செய்வார் என்று சொன்னால், மகாமகத்திற்கு 2 நாட்கள் முன்பாகவே மோரை தயாரித்து விடுவார். மோரை தயாரித்து வெளியில் வைத்திருந்தால் புளித்து போய்விடும், அது குடிப்பதற்கு ஆகாது. ஆனால் அது புளிக்காமல் இருப்பதற்கு இன்றைக்கு நம் வீடுகளிலே ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, குளிர்பதன வசதி, அதில் வைத்து விட்டால் அது கெடாமல் அப்படியே இருக்கும். ஆனால் அன்றைக்கு குளிர்பதன வசதி கிடையாது, அப்படியே இருந்தாலும் ஆயிரக்கணக்கான லிட்டர்களை எப்படி அதில் வைக்க முடியும்? ஆனால் சிவம் ஒரு ஏற்பாடு செய்வார். மெழுகு கொண்டு வந்து மரப்பீப்பாய்களிலே மோரை நிரப்பி பீப்பாயை மூடி அந்த மூடியை சுற்றி மெழுகை கரைத்து ஊற்றி அடைப்பில்லாதபடி செய்து விடுவார். அதாவது காற்று ஓட்டம் இல்லாதபடி, உள்ளிருந்து வெளியே கசியாதபடி செய்து அந்த பீப்பாவை கல்லை கட்டி கும்பகோணத்தில் நிறைய குளங்கள் இருக்கின்றன, அந்த குளங்களிலே கொண்டு போய் போட்டு விடுவார். குளத்துக்குள்ளே தண்ணீருக்குள்ளே பீப்பாய்கள் மோரோடு கிடக்கும், குளிர்ந்த நிலையிலே புளிக்காமல் அப்படியே இருக்கும். மோர் தீர தீர குளத்திலே ஒருவர் இறங்கி குளத்துக்குள்ளிருந்து பீப்பாவை தூக்கி கொண்டு வந்து கொடுக்க, பீப்பாவை திறந்து அதிலிருந்து மோர் எடுத்து பரிமாறப்படும். எப்படி எப்படியெல்லாம் யோசித்து எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படியெல்லாம் அன்னம் அனைவருக்கும் விநியோகப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த அன்னத்தின் பெயர் தான் காஞ்சிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காஞ்சிபுரம் என்கின்ற பெயருக்கும் அன்னத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் நிறைய இருக்கிறது. பெரியவர் அதை வந்து ரொம்ப சுவையாக விளக்கி இருக்கிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.